எல்லாருக்கும் வணக்கம். ஆவாரம் கூட்டு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய், உப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், ஆவாரம்பு, மிளகாத்தூள், சாம்பார் தூள், வெங்காயம், தக்காளி. இப்போ தாளிக்கு போகலாம். அடுப்பை ஏற்றிட்டேன், எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும், காஞ்சி விடுது. கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் தாளிச்சுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். தீயை சின்னதாக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி எல்லாம் வதங்கிடுது. பருப்பை முழுசாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தனியாக உப்பு போட்டிருக்கோம். இப்போ சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இது ஒரு கொதி வந்ததும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப கட்டியாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு கொதி வரட்டும். அப்புறமா ஆவாரம்பூ சேர்த்துக்கலாம். ஆவாரம்பூ, இந்த ஆவாரம்பூ எங்கள் வீட்டில் பூத்துது. கூட்டு பண்ணலாம், பொரியல் பண்ணலாம். இன்னும் ஒரு கொதி வந்துட்டோம். அப்புறமா பூவை சேர்க்கலாம். மிளகாத்தூள் வெடிப்பு போயிடுச்சு. வெடிப்பு போகிற வரைக்கும் கொதிக்கணும். கொதிச்சு விடுது. இப்போ ஆவாரம்பூவை சேர்த்துக்கலாம். ஆவாரம்பூவை பறித்து கழுவிட்டு வச்சு சேர்த்துக்கலாம். ஆவாரம்பூ சாப்பிட்டா நிறைய வியாதிகள் குணமாகும். அடிக்கடி சாப்பிடுங்க. இது வந்து எந்த ருசின்னு கேட்டால் வாழைப்பூ மாதிரியே லேசான துவர்ப்பு ருசி. அடிக்கடி இது கிடைச்சாக்கா சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும். மொக்கு கூட போட்டுக்கலாம். பூவும் போடலாம், அதனுடைய மொக்கும் போடலாம். ஆவாரம்பூ பாசிப்பருப்பு போட்டு கூட்டு ரெடி ஆகிடுது. நீங்களும் இதை செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.